வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவுங்க கால் மாறி ஆடிய படலம் தாங்க. இது எப்படின்னா, விக்ரம பாண்டிய நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தானா, சரி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிட்டாரு, தன் ஆட்சியை வந்து அவன் மகனான ராஜசாகரன்கிட்ட ஒப்படைச்சிருவோம் நம்மன்னு சொல்லிட்டு ராஜசாகரன்கிட்ட ஒப்படைச்சிட்டு சிவலோகம் அடைஞ்சிட்டாருங்க. அப்படி இருக்கும்போது ராஜசேகரன் என்ன செஞ்சான், இறைவன் ஆடும் நடனத்து மேலே அதிக பற்று வச்சுருந்தான். சுவாமி மேலே அந்த நடனத்தை பார்த்து பார்த்து டெய்லி அந்த நடனத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த நடனத்தை வந்து அந்த நடனத்தை மற்ற 63 கலைகளும் கற்று எல்லா நடனத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ அந்த காலத்தில் வந்து சோழ நாட்டில் கரிகால பெருவளத்தான் என்னும் சோழ மன்னன் வந்து ஒருவன் அங்கே ஆண்டு வந்துக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது 64 கலையும் கற்று அறிவியல் மாம்பாட்டாக விளங்கி வந்தானா, இவனுக்கு திருவனைக்கா இறைவனிடம் பேரன்பு கொண்டவனாக இருந்தான். அப்படி இருக்கும்போது சோழ மன்னன் வந்து அரண்மனை புலவன் ஒருவன் பாண்டிய நாட்டிற்கு வந்து பாண்டிய அரசனான ராஜசேரன் சொல்லுதான், பெருமானே என்னுடைய கரிகால பெருவளத்தானுக்கு வந்து 64 கலைகளும் தெரியும், ஆயினும் உங்களுக்கு வந்து 63 கலைகள் தான் உங்களுக்கு தெரியுது, இந்த பரத நூல் வராதுன்னு சொன்ன உடனே அதை கேட்ட பாண்டிய என்ன செஞ்சான், ரொம்ப துன்பத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான். உடனே பரத நூல் எங்கே இருக்குன்னு சொல்லி அறிஞ்சு தேடி புலவரை தேடி அவங்களுக்கு வேண்டிய பரிசெல்லாம் நம்ம கொடுப்போம், அந்த கலையை நல்ல முறையில் நம்ம கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சார், ராஜசேகர பாண்டியன் வந்து பரத நூலிற்குரிய கூத்தினை பையிலும் தனது உடலில் உள்ள அயர்வு நோய் உண்டாகுவதை அறிஞ்சிட்டான். அறிஞ்ச உடனே இத்தகைய அயர்வு நோய் வந்து வெள்ளியம்பலத்தில் ஆடும் சிவபெருமானுக்குலாம் உண்டோ அப்படின்னு நினச்சிட்டு பல நாட்களாய் வந்து ஒரு திருவடியே ஆடி நிற்கின்றதோ அந்த இறைவனுக்கு உண்டாகுமே நினச்சி இவர் என்ன செஞ்சிட்டாரு, இத்துன்பத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து அதை எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு நினச்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு, இறைவன் ஆடும் திருக்குத்திற்கே போயிட்டார். போய் நான் போய் அங்கே போய் அதை எப்படியா நான் தடுப்பேன்னு சொல்லிட்டு தடுக்காட்டலன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டார். போனவனே என்ன செஞ்சார், அங்கே வந்து பாண்டியன் வந்து சிவராத்திரி அன்று திருக்கோயிலில் வந்து போய் சிவராத்திரி அன்னைக்கே அவர் திருக்கோயிலுக்கு போயிட்டார். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சோமசுந்தர பெருமான் வந்து விசேஷ பூசையாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெள்ளி அம்பலத்தில் வந்து திருநடனம் புரியும் இறைவனை பார்த்து இரு கை கூட்டி ரெண்டு கையும் வச்சு வணங்கி, எம்பெருமானே ஊன்றி திருவடியை மேலே எடுத்து தூக்கிய திருவடியை நிலத்தில் ஊன்றி இன்று அடியேன் காணுமாறு நீங்கள் வந்து கால் மாறி ஆடுதலை செய்ய வேண்டும், அப்போது தான் எனது வருத்தம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அப்படி நீங்கள் செய்யலைன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தையும் செஞ்சிட்டார். உடனே அதை தடுக்கணும்ல, அதே மாதிரி அவர் என்ன செஞ்சிட்டார், தன் உடைவாளை வந்து நட்டு அதன் மேல் குப்புற விழுகிற மாதிரி அவர் நின்றுட்டார். உடனே இறைவர் அதை பார்த்தோடனே என்ன செஞ்சிட்டாரு, இடது காலை தூக்கி ஊன்றி தன் வலது காலை மேலே தூக்கி கால் மாறி ஆடிட்டாருங்க, கால் மாறி ஆடினார். இதனை கண்ட பாண்டியன் மன மகிழ்ந்து கவலையெல்லாம் ஒளிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தாங்க. இதுதான் ராஜசேகர பாண்டியன் இறைவனை பலவாறு துதித்து எம்பெருமானே இவ்வாறு மாறியாடிய திருக்கூத்தினை நான் தரிசித்ததுக்கு எனக்கு எவ்வளோ கிடைச்சாலும் எனக்கு போதாதுன்னு சொல்லி உங்கள் தேவரின் அருள் எனக்கு எப்போவுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவரின் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டி துதித்து நின்றாங்க. அன்று முதல் இன்று வரை சோமசுந்தர கடவுள் கால் மாறி ஆடிய திருக்குளத்தை நின்று அருள் புரிந்து வருகிறாருங்க. அந்த இடத்துல வந்து இதாங்க அந்த கால் மாறி ஆடிய கால் மாறி ஆடின பழம்ங்க, கால் மாறி ஆடின படலம்ங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.